சில நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் அட்லி லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் இந்த மூணு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அந்த ஃபோட்டோவை நம்ம தளபதி விஜய் தான் எடுத்தாரு அப்படின்லாம் டாக் வந்துச்சு இது ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்துச்சு இப்போது வர தகவல் என்ன அப்படின்னா இந்த மூணு டேரக்டருக்காக பார்த்தீங்களா அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்க மூணு பேரும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ அதன் மூலம் நிறைய அறிமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களாம் ஸோ கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட போகிறாங்களாம் ஸோ பட வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும் அறிமுக இயக்குநர்கள் இந்த நிறுவனத்தை அணுகி அதாவது இந்த நிறுவனம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அணுகி உங்கள் கதைகளை கொடுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல வர அறிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு ஒரு ட்ரோல் அப்படியும் போயிட்டு இருக்கு என்னன்னா ஏப்பா இந்த மூணு பேரில் மிக முக்கியமாக அட்லி மேலே கதை திருட்டு சர்ச்சை ஏகப்பட்டது இருக்குது அவர் படனாவே அப்படியே அப்போலாம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு படத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபேஸ்புக் டயலாக்லேருந்து சீமானோட வீடியோலேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருவாரு எல்லா படங்களையும் அப்படி தான் இருக்கும் ஸோ இவர் தயாரிக்கிற ஒரு படத்தில் புதிரேட்டர் எப்படிப்பா கதை போய் நம்பி சொல்ல முடியும் தான் பயங்கரமாக ஒரு நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க அதே சமயத்தில் பிகில் படத்தோட கதையே என்னோட கதை அப்படின்னு ஒரு குறும்பட இயக்குனர் வந்து பேட்டிலாம் கொடுத்து பயங்கர சரிச்சியாச்சு அதுக்கப்புறம் அவர் ஆஃப் ஆகிட்டார் பட் இப்படியெல்லாம் விமர்சனம் இருக்கிற அட்லியும் இந்த தயாரிப்பு கம்பெனியில் ஒரு முதலாளி அப்படிங்கும்போது எந்த அறிமுக இயக்குனர் கதையை போய் நம்பி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அப்படின்னு தான் நெட்டிசன்ஸ்லாம் இப்போவே கேள்வி கேட்டுருக்காங்க இருந்தாலும் இவங்க வந்து அஃபீஷியலாக இந்த கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் விதிமுறைகள் எல்லாம் வெளியிடுவாங்க பார்த்தீங்களா அதை பொறுத்து தான் நம்ம அடுத்தது என்னென்னு பேச முடியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்டாக செல்விங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்